நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன். உனக்கானது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். பழிவாங்குவதில் நேரத்தை வீணடிக்காதே. ஏனெனில் உன்னை யார் கஷ்டப்படுத்தினார்களோ அவர்களுடைய கர்மாவிற்கு ஏற்ப தண்டனை கிடைத்தே தீரும். உன்னை பற்றி எல்லாம் அறிந்துதான் நான் உனக்கு தண்டனை தருகின்றேன். அவ்வாறு தண்டனை தருகின்றேன் என்றால் அது உன்னை நல்வழிப்படுத்தவே. என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகிறது. என் எதிரே இருக்கும் நமச்சிவாயத்தை துதிக்கும் போது சிறந்த துணை என்பது உடன் இருப்பதோ உணவளிப்பதோ உடை அளிப்பதோ கிடையாது. எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது. உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. நீ எந்த அளவிற்கு என் மீது மரியாதையோடும் அன்போடும் இருக்கின்றாயோ அதுபோலவே உன்னுடைய குடும்பத்தின் மீதும் அன்பாகவும் மரியாதையாகவும் இரு. அதுவே ஒரு நல்ல பக்தனுக்கு உரிதான வழி. எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை. எப்போதும் உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு மகனே. பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே சக்தியை வழங்கியிருக்கின்றேன். தகுந்த நேரத்தில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவேன். அதை சரியாக பயன்படுத்தி முன்னேறுங்கள். நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டானே என்று புலம்பாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்று தெளிவாக புரிந்து கொள். நீ போகும் பாதை கல்லும் முள்ளுமாக இருந்தாலும் அந்த பாதை நேர்மையான பாதை. துணிந்து முன்னேறு. உனக்கு வழிகாட்டியாக நான் எப்பொழுதும் இருப்பேன். வாழ்க்கை என்னும் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணையில்லை, துணிச்சல். நிகழ்ந்ததை மறுக்க முடியாது, நிகழ்வதை தடுக்க முடியாது, நிகழப் போவதை நிறுத்த முடியாது. ஆனால் அனைத்தையும் உன்னால் கடந்து போக முடியும். ஒரு வேண்டுதலும் இல்லாமல் சிவபெருமானை பார்த்தால் போதும் என்று கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் அதுவே சிறந்த பக்தி. ஒருவர் பார்வைக்கு குப்பையாக தெரியும் நீ மற்றொருவர் பார்வைக்கு புதையலாக தெரியலாம். காத்திரு, சரியான நேரம் வரும். இந்த நொடி, இந்த நிமிடம் ஆரம்பத்தில் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். முயற்சியை கைவிடாதே. என்னை நினைத்து உன் செயலை தொடங்கு. நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு முன் நான் சென்று வெற்றியை நிச்சயம் உனக்கு கொடுப்பேன். உன்னை தூக்கி வைப்பதும் நானே, உன்னை தூக்கி விடுவதும் நானே. உன்னுடன் உன் நிழலாய் நான் இருப்பேன். என்னை தேடி நீ என் கோவிலுக்கு வர முடியவில்லை என்று வருத்தப்படாதே. நான் உன்னை தேடி உன் வீட்டிற்கு வருகின்றேன். உன்னுடைய நிலைமை சரியில்லை என்று கவலை கொள்ளாதே. அனைத்தும் அறிந்தவன் நான். எல்லாம் சீக்கிரம் சரியாகிவிடும். பேசும்போது யோசித்து பேசுங்கள். வார்த்தைகளுக்கு உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வாழ்க்கையில் சில சமயம் முக்கியமான முடிவை எடுக்க மனம் தடுமாறும். அந்த சமயம் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூறு. உனக்கான ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரலாக இருப்பேன் எப்பொழுதும். குற்றம் சொல்ல 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம், அன்பு மட்டும்தான். நீ எந்த அளவிற்கு மன வருத்தத்தோடு இருக்கின்றாய் என்று நான் அறிவேன். நீ என் மீது கொண்ட நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். நிம்மதியான உன் வாழ்விற்கு அறிவு மட்டும் போதாது, தெளிவான மனம்தான் முக்கியமாக இருக்க வேண்டும். உனக்கானது என்று படைக்கப்பட்டு இருந்தால் அது உன்னை விட்டு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம். ஆகையினால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நான் இருக்கின்றேன். நீ என்னிடம் வந்து பேசு. உன்னிடம் பேச யாரும் இல்லை என்று ஏன் வருத்தப்படுகிறாய்? நான் இருக்கின்றேன் உன் வார்த்தைகளை கேட்க. நான் உன்னை சோதிப்பேனே தவிர நிச்சயமாக கைவிட மாட்டேன். என்னிடம் அனைத்தையும் விட்டுவிடு. உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும் போது இறைவன் உன்னை தூக்கி விடுகின்றார் என்பதை மறந்து விடாதே. நீ யாரையும் திட்டாதே, சாபம் இடாதே, கெடுதல் நினைக்காதே. அதற்கு மாறாக நீ மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைத்தே தீரும். நீ யாருக்காகவும் எதற்காகவும் பயப்படாதே. ஏனெனில் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். உனக்காக யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே. சற்று நேரம் அமர்ந்து சிந்தித்து பார். உன்னையே நினைத்து உனக்கு வேண்டி அனைத்தையும் செய்யும் ஒருவர் நிச்சயமாக இருப்பார். இந்த பூலோகத்தில் யாரும் அனாதை கிடையாது. நான் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் இரவு பகலாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்னை மீறி எந்த தீங்கும் உன் குடும்பத்தை நெருங்காது. என்னை முழு மனதோடு நம்பு.
உன் நம்பிக்கை வீண் போகாது. சிலவற்றை நீ என்னிடம் கேட்பதை நான் உனக்கு தாமதமாக தந்தாலும் அவை உரிய நேரத்தில் தருவேன். சோர்ந்து போகாதே. உங்கள் மீது ஒருத்தர் உண்மையாக காதல் வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை அவமானப்படுத்தாதே. இந்த கலியுகத்தில் உண்மையான காதல் கிடைப்பது மிகவும் அரிது. வாழ்க்கை நீங்கள் நினைப்பது போல எளிமையானது அல்ல. நீங்கள்தான் உங்களை வலிமையானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாய்த்திருந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வேதனைகளுக்கு நிச்சயம் முடிவை தருவேன். நான் எப்போதும் உங்கள் மனதில்தான் இருக்கின்றேன். உங்களுடைய கஷ்டத்தை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நல்வழி காட்டுவேன். கவலைப்படாதே. நீங்கள் தேடும் அனைத்தும் உங்களுக்குள் தான் இருந்து தொடங்குகிறது. நீங்கள் நல்லதை மட்டும் நினைக்க கற்றுக்கொள்ளுங்கள். துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும். துணிந்து பார், வாழ்க்கை வழி காட்டும். உன்னை யார் என்ன கூறினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. அனைத்தையும் அறிந்தவன் நான். வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. நான் உன்னை பார்க்க ஆசைப்பட்டதால் மட்டுமே இந்த கணம் நீ என்னை பார்க்கின்றாய். சில பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் இறைவனிடம் மட்டும் சொல்வதே சிறந்தது. திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அது வரைக்கும் பொறு மனமே. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் காலம் தேவை. விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் சிவன் என்னை கைவிடுவதும் இல்லை, கை விட்டதும் இல்லை. கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும் போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும்? ஏன் கலங்குகின்றாய்? உன்னை காக்க நான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் எதற்காகவும் எப்போதும் தளர்ந்து விடாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கையில் எப்போதுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கும். உனது பொறுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை அடைவாய். நம்பிக்கையுடன் இருங்கள். நாடுவது சிவத்தை எனில் நன்மை தீமையை பற்றி கலங்காதே. மகிழ்ச்சியோடு இரு. அனைத்தும் நடக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ வேண்டாத செயல். ஆகையினால் நீ அமைதியாக காத்திருப்பின் தேவை அறிந்தே கண்டிப்பாக உனக்கானது தரப்படும். நீ ஒருமுறை என்னிடம் சரணடைந்தால் போதும். அதற்கு பிறகு நீயே என்னை விட்டு விலக நினைத்தாலும் நான் கைவிட மாட்டேன். ஏனெனில் நீ என் மகன் மகள். உன் மிகப்பெரிய ஆசை நிறைவேறப் போகிறது. இனி உன் வாழ்வில் ஏற்றங்கள் மட்டுமே. நீ என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்தெடுத்து உள்ளேன். ஆகையினால் எல்லாம் இனிதே நன்றாக நடக்கும். ஓம் நமச்சிவாய என்று மனதாரை ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். எத்தனை இடையூர் வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், எத்தனை கால தாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த பிறவியில் சிவபெருமான் தான் இறைவன் என்று உன்னால் உணர முடியவில்லை என்றால் உனக்கு மறுபிறவி நிச்சயம். சிவபெருமான் தான் இறைவன் என்று உணர்ந்தவருக்கு இப்பிறவியே இறுதியாய் அமையும். உன்னை வெறுப்பவர்களுக்கு உன்னுடைய புன்னகையால் பதிலளி. அதுவே அவர்களுக்கு நீ தரக்கூடிய மிக சிறந்த பதிலடி. உன்னை உயர்த்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேன். நம்பிக்கையுடன் இரு. நல்லதே நடக்கும். ஈசன் சிலவற்றை காலம் கடத்தி கொடுத்தாலும் காலத்தில் அளிக்க முடியாததாக கொடுப்பார். சோர்ந்து போகாதீர்கள். அனைவரிடத்திலும் அன்பாக இருங்கள். ஏனெனில் இந்த பூமியில் நிறைய பேருக்கு இந்த அன்புதான் தேவைப்படுகிறது. நீ செய்கின்ற முயற்சியிலிருந்து பின்வாங்காதே. ஏனெனில் வெற்றி உன்னை தேடி வருகிறது. உனக்கானது என்று எடுத்து வைக்கப்பட்டது உனக்கானதே. தாமதமானாலும் கண்டிப்பாக உன்னை வந்தடையும். அமைதி கொள். நீ செய்கின்ற அனைத்து செயல்களையும் அறிந்தவன் நான். என்னிடம் நீ எதையும் மறைக்க முடியாது. ஆகையினால் தக்க நேரத்தில் உனக்கு தர வேண்டியதை தருவேன். இழந்ததை நினைத்து வருந்தாதே. உனக்கான ஒரு நாள் வரும். காத்திரு. என்னை நாடி வந்தால் தேடி வருவேன். தீரா வினைகளையும் தீர்த்து வைப்பேன். ஆகையினால் எதிரில் வருவது யமனாக இருந்தாலும் துணிந்து நில். நான் இருக்கின்றேன். மனம் அது எதை நினைக்கிறதோ நம் வாழ்க்கையும் அப்படியே அமைகிறது. ஆகையினால் நல்லதை மனதில் விதையுங்கள். உன்னை சுற்றி நடக்கும் மின்னல்களை எண்ணி கவலை கொள்ளாதே. ஏனெனில் உனக்கான வாழ்வை நிற நினைத்தவன் நான். ஆகையினால் கூடிய விரைவில் வெற்றி வாகை சூடுவாய். உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சமயத்தில் பாதை தெரியாமல் தவிக்கும் போது நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுவேன். கவலைப்படாதே. நீ பிறருக்கு செய்வது மற்றவர் மூலமாக உனக்கே வந்து சேரும். அது உதவியாயிருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, நீ தனியா இல்லை. என்றும் உனக்கு ஒரு தந்தையாக, நண்பனாக உன்னோடு நான் இருப்பேன். உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். கலங்காமல் உன் வேலையை செய்.
பக்தியோடு என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய துன்பத்தை போக்க ஓடி வருவேன். சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான். ஆனால் நீங்கள் ஒரு தடவை அதை கடந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கே உரிதான ஒரு நல்லது உங்களை வந்து சேரும். நீங்கள் இழந்ததை விட்டுவிடுங்கள். என்னுடைய திரு அருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்ப பெறுவீர்கள். உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன், என்னை வணங்கச் செய்தேன். விரைவில் உன் கர்ம வினைகளை தீர்க்கச் செய்வேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டதே. ஆகையினால் அமைதிக்குள் மகனே, நல்லது கண்டிப்பாக நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். ஆனால் நீ அவர்களிடம் இருந்து நல்லதை மட்டும் எடுத்துக்கொள். நினைவில் கொள், உனக்காக எந்த சூழ்நிலையிலும் யார் இல்லாத போதிலும் உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். எல்லாம் நல்லதுக்கே. இழந்ததை பற்றி கவலை கொள்ளாதே, ஏனெனில் அது முடிந்துவிட்டது. நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நினைப்பது, நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம். நம்பிக்கையை விட நல்ல நண்பன் இல்லை, சிந்தனையை விட சிறந்த ஆசிரியர் இல்லை. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன, பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகின்றார்கள். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது, பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது. எல்லா மனிதர்களையும் நம்புவது ஆபத்து, அதற்காக ஒருவரையும் நம்பாமல் இருப்பது பேராபத்து. நினைத்தபடியெல்லாம் வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்தது. நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறட்டும், நம் எண்ணங்கள் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும். நீ சந்திக்கும் ஒவ்வொரு அவமானமும் உனது வெற்றியை நோக்கிய ஒரு படிக்கட்டு தான் என்பதை மறந்துவிடாதே. எதுவரைக்கும் தோற்றுக்கொண்டே இருப்பாய்? அனைத்து தோல்விகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. தோல்வியும் ஒரு நாள் உன்னிடம் தோற்று போகும். இங்கே தோல்வி மட்டும் தொடர்கதையாக இருக்கப் போவதில்லை. அடுத்து இருப்பது உன் வெற்றி மட்டும்தான். உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் முன்னேறிச் செல். நம் வாழ்வின் வெற்றி என்னும் கதவை திறப்பதற்கான தன்னம்பிக்கை என்னும் சாவி நம்மிடம்தான் உள்ளது. அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் போதுதான் வெற்றி நம்மிடம் வந்து சேர்கிறது. வெற்றி இலக்கை எளிதில் அடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் கனவுகளை நிரந்தரமாக பின்பற்றுங்கள். பல அதிசயங்கள் உங்கள் வாழ்வில் உண்டாகும். தோல்வி அடைந்தவர்கள் செய்ய விரும்பாத செயலை வெற்றிகரமான மக்கள் செய்ய விரும்புகின்றார்கள். இதுதான் தோல்வியாளர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் உள்ள வேறுபாடு. நீங்கள் பேசுவதை எப்போதும் தெளிவாக பேசுங்கள். பிறருக்கு உங்கள் மேல் நம்பிக்கை வர வேண்டும் என்றால் எப்போதும் நீங்கள் தெளிவாக பேச பழகி கொள்ளுங்கள். எது நடந்தாலும் உங்கள் அடையாளத்தை மட்டும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து விடாதீர்கள். அதுதான் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும். முயற்சி ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வரை, நீங்கள் ஆயிரம் முறை தோல்வி அடைந்தாலும் அடுத்ததாக நீங்கள் வெற்றி அடையப் போவது நிச்சயம். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு பகுதிதான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனம் உடைந்து விடாதீர்கள். இது உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையை செதுக்கும் உளியை நீ உன் கையில்தான் வைத்து கொள்ள வேண்டும். உனக்கான உளியை மற்றவர்கள் கையில் கொடுத்தால் அவர்கள் விரும்பியதை தான் சிலையாக செதுக்குவார்கள். உனக்கான உளியை உன் கையில் எடுத்து உன் உள்ளம் விரும்பிய சிலையை செதுக்கு. உன் வாழ்க்கை நீ விரும்பியபடி அமைந்திடும். நீங்கள் பல நேரங்களில் தோற்றுவிட காரணம் நீங்கள் செய்ய இருக்கும் காரியத்தை பற்றி பலரிடம் ஆலோசனை கேட்பதுதான். நீங்கள் செய்ய இருப்பதை செய்து முடிக்கும் வரை ரகசியமாக வைத்திருங்கள். உங்களுக்கு சரி என்று பட்டதை நேர்த்தியாகவும் நம்பிக்கையுடனும் செய்யுங்கள். உங்கள் திட்டங்கள் எல்லோரிடமும் சொல்வதுதான் உங்கள் தோல்விகளுக்கான மிக பெரிய காரணம் என்பதை உணருங்கள். வாழ்வில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். இறைவன் எப்போதும் உங்களுக்குள் இருக்கின்றார். ஏதோ ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவார் அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுப்பார். நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் என்பதை நம்புங்கள். நீங்கள் செய்யும் வேலையை பற்றி ஒருபோதும் வெக்கப்பட வேண்டாம். மக்கள் உங்களை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. ஏனென்றால் உங்களுக்கு இந்த சமூகத்திற்கு பதில் அளிப்பதை விட உங்கள் அன்பான குடும்பத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய மிக பெரிய கடமை இருக்கிறது.
நீங்கள் நொடிந்து போய் நிற்கதியாய் நிற்கும் போது உங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்த யாரும் உங்களுக்கு வந்து உதவ போவதில்லை என்பதை மட்டும் நினைவில் வைத்து செயல்படுங்கள். எனக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லாதீர்கள். பிரச்சனை என்று சொன்னாலே கவலையும் பயமும் கட்டாயம் வரும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வரும். சிரிக்க வைப்பது அழகுதான். அதைவிட அழகு யாரையும் கண்ணீர் சிந்த விடாமல் பார்த்து கொள்வது.